ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன செஞ்சா எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம், எந்த எக்ஸாமாக வேணாலும் இருக்கட்டும். இந்த எக்ஸாம்ஸை நம்ம எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கன்சிஸ்டண்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னதுன்னா, டே ஒன் ஆஃப் யுவர் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. லைக், நான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பரை விடாமல் படிக்கணும். யூ ஷுட் மேக் இட் அஸ் எ ஹேபிட், ஒன் ஆஃப் யுவர் ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. விடாமல் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ரெண்டாவது விஷயம், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருங்க. ஸோ உங்களால் முடியும் முடியாதுன்னு அடுத்தவங்க சொல்றத நினைச்சு நீங்க வந்து பயந்துக்கிறதைங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த எக்ஸாம் முடியும், நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் இயர் நான் இந்த போஸ்டிங்ல இருப்பேன். நீங்க உங்களோட ட்ரீம் போஸ்டிங் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஸோ நான் இந்த போஸ்டிங்ல இருப்பேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இருங்க. எப்பயுமே உங்க தாட்ஸ் எல்லாமே உங்க கோல் ஓரியன்டா வச்சுக்கோங்க. இப்போ அம்மா வந்து திட்டுறாங்க, அம்மா இந்த வேலை செய்யலை, அந்த வேலை செய்யலைன்னு சொல்றாங்க, ப்ரொஃபஸர் நீ தான் முடிக்கலன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்காதீங்க. உங்களோட எய்ம் என்ன, கலெக்டர் ஆகணுமா? உங்களோட எய்ம் என்ன, ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணுமா? ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் போட்ட ஷெட்யூல் படிச்சிருக்கேனா, இன்னைக்கு நான் இந்த சம்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கேனா, அதை நான் ரிவைஸ் பண்ணிட்டேனா, அனலைஸ் பண்ணிட்டேனா? ஸோ உங்களோட தாட்ஸ் ஃபுல்லாமே உங்க கோல் ஓரியன்டா இருக்கணும். உங்க எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க கோல் ஓரியன்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறதுக்கும் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கும் எது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கை. ஸோ வேற யாருமே நம்ம மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, அன்லஸ் அதர்வைஸ் நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுற வரைக்கும், ஓகேங்களா? இதை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க வந்து நல்லா பாடுவீங்க அப்படின்னா, நீங்க பாட்டு பாடி காமிக்கணும், அது பெரிய பெரிய ஸ்டேஜஸ் போயிருக்கணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கணும், அப்பதான் இந்த உலகம் நம்பும், கரெக்டுங்களா? ஆனா எதுவுமே பண்ணாமே ஒரு ஆள் மட்டும் உங்களை நம்புவாங்க, அது யாருன்னா நம்ம தான். இது வந்து என்னால முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் அதை நீங்க உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண முடியும், அதை செஞ்சு நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதனால எப்பயுமே உங்க மேல ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மைண்ட் செட். எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கரெக்டான மைண்ட் செட் இருக்கணும். ப்ரிப்ரேஷன் அப்போவே இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டு மைண்ட் செட் வேணும், ஒன்னு வந்து ஓப்பன் மைண்ட் செட், இன்னொன்னு வந்து எல்லாமே ஈஸி அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷனுக்குள்ள வரும்போது நம்ம வந்து 6th to 10th மேக்ஸ் அது நம்மளுக்கு இங்க தேவைப்படும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் ஓகே, அதுக்கு பேஸ் அதுதான். ஸோ 6th to 10th நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ 10th முடிச்சு நம்ம காலேஜ் போயிட்டு, 11th 12th முடிச்சு காலேஜ் போயிட்டு, அதுக்கப்புறம் லைக் ஜாப்ஸ் எல்லாம் போயிட்டு, வேற வேற ரோல்ஸ் எல்லாம் நிறைய முடிச்சுட்டு, இப்ப திரும்பியும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய மறந்துருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு க்வெஸ்சன் எடுத்து போடும்போது, இப்போ சப்போஸ் ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஆனா இது வந்து நிரந்தரம் இல்லை, கரெக்டுங்களா? நீங்க அந்த க்வெஸ்சனை திரும்பி நீங்க எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டோ, இல்லை அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டோ போட்டீங்கன்னா அது ஈஸி ஆயிடும். ஸோ எல்லாமே ஈஸி தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சம் எடுக்கிறீங்க, ஓ இதுதானே, அந்த சம் உங்களுக்கு சுத்தமா தெரியலங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியலனா பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்ல எந்த க்வெஸ்சனுமே உங்களுக்கு தெரிஞ்சது வரப்போறது இல்லை, கரெக்டுங்களா? நீங்க இங்க போடுற க்வெஸ்சனு நம்பர் மாறாம அப்படியே வரப்போதுங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே வராதுங்க. இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை அங்கே அப்ளை பண்ணி அதுல வந்து நம்ம ரிசல்ட் கொண்டு வர பார்ப்போம், லைக் சொல்யூஷன் கொண்டு வர பார்ப்போம். இதுதான் நம்ம பண்ணுவோம், லாஜிக் அப்ளை பண்ணுவோம், அந்த பேசிக்ஸை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கற்றுக்குறோம். ஸோ அது மாதிரி அது பேர் தான் ஓப்பன் மைண்ட் செட். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, பட் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்துட்ருக்கோம். ஸோ அதே மைண்ட் செட்டோட தான் நீங்கள் எக்ஸாமையும் பார்க்கணும். என்ன சம் வந்தாலும் எனக்கு பேசிக்ஸ் தெரியும், நான் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்கு, கண்டிப்பாக நான் அதில் லாஜிக் அப்ளை பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ மைண்ட் செட்ல ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து என்ன வந்தாலும் நான் செஞ்சிருவேன்ற ஓப்பன் மைண்ட் செட், இன்னொன்று வந்து எல்லாமே ஈஸி தான். இப்போ ஒரு சம் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கு, எடுத்தோடனே இந்த எக்ஸாம் கஷ்டம், யூபிஎஸ்சி கஷ்டம், படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சா வருஷம் வருஷம் 100 ஐஏஎஸ் 150 ஐஏஎஸ் வரமாட்டாங்க இல்லையா? நம்மளுமே இந்த எக்ஸாம் படிக்கும் போதே ஐயோ கஷ்டம்னா அது மேல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை நோக்கி நம்மளோட ப்ராக்டிசஸோ இல்லை அதை நோக்கின ஜேர்னியோ நம்ம போட மாட்டோம்.
நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்லயே வந்து அவுட் ஆஃப் தி ரூட் வந்துருவோம், ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காண்டி நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஈஸின்னு நினைங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியவே இல்லைன்னா கூட அதுல நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா, ஒரு சம் எடுத்துக்கிறீங்க, அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓ, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆனா நம்மளுக்கு அதுல ஃபார்முலாஸ் தெரியல, ஓகே, இட் டசன்ட் மேட்டர். நீங்க லாஜிக்கலா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே தெரிலனா நீங்க வந்து உங்க சொல்யூஷனை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப அந்த சம் ஃபேமிலியரைஸ் ஆயிடும். ஓ, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான், இது எனக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியாத சம் கூட நீங்க ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது இட் மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலேயே இட் ஒர்க்ஸ். ஸோ அடுத்தது நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காண்டி டெய்லியும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பேருக்கு போட்டு அப்படியே போயிடுறது, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சின்சியரா பண்ணணும், ஓகேங்களா? சின்சியரா அப்படின்னா எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க. ஒரு க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கிறீங்க, 20 minutes அந்த க்வெஸ்சன் வச்சுக்கோங்களேன், எழுதிடுறீங்க. ஒரு இங்கிலீஷ் எடுக்கிறீங்க, எழுதிடுறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்ஷன் பண்ணி பார்க்கணும். கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்திருக்கு, டேலி பண்ணி டோட்டல் மார்க்ஸ் போட்டுடுறீங்க. போட்டதுக்கு அப்புறம் முடி வச்சிடலாமா? முடி வைக்க முடியாது. நீங்க போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, எங்கெங்க தப்பு விட்டுருப்பீங்க, ஏன் அந்த இடத்துல நீங்க தப்பா பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன. கீ கூட தப்பா இருக்கலாம். இப்ப நீங்க எந்த புக்கை ரெஃபர் பண்றீங்களோ அதுல போட்டிருக்கிற கீ கூட தப்பா இருக்கலாம். ஸோ அதை நீங்க வந்து அதெல்லாம் சரி பண்ணி நீங்க தெரியாத விஷயங்களை படிச்சுக்கிறீங்க. எந்த செக்ஷன் நீங்க ரொம்ப வீக்கரா இருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேண்டமா அதுல நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுக்கிறது, கம்ப்ளீட் ப்ராக்டிஸ், ஓகேங்களா? அது போக டெய்லியும் நான் வந்து ஒரு 5 basic ஆப்ரேஷன்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னா போட்டு பாருங்க. டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா, டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு டெய்லி செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. டெய்லி டேபிள்ஸ் படிக்கணுமா, படிங்க. டெய்லி மல்டிபிகேஷன் போட்டு பார்க்கணுமா, போட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு இருக்கிறத அந்த ரொட்டீனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது ஒரு கரெக்ட் கைடன்ஸ் வேணுங்க. இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல ஒரு சைக்கிள் பழகணும். சைக்கிள் பார்க்க ஈஸியாக தானே இருக்கு, காலை வச்சு அமுத்துனா பெடல் போட போறோம், அப்படியே சுத்த போகுது. ஆனா அதுக்கு ஏங்க நம்ம அப்பாவோ அம்மாவோ அந்த அண்ணனோ இல்ல சைக்கிளை பிடிச்சுக்கணும், நம்ம கூடயே கொஞ்ச நாள் ஓடணும், அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம், அப்படிதான் நடந்தது, அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? நீயா எடுத்து ஓட்டு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அவங்களா சைக்கிள் பழகின ஆளுகளும் இருக்காங்க, அவங்கதான் செல்ஃப் ப்ரிப்பரேட்டர்ஸ், சரிங்களா? அவங்களாம் சைக்கிளை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இடுப்புல வச்சுக்கிட்டே அப்படியே தள்ளிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலை போட்டு கொஞ்சமா அப்படியே கிந்தி கிந்தி பார்ப்பாங்க, லைக் இந்த சைக்கிளை கொஞ்சமா வேவ் பண்ணி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காலை தூக்கி போட்டு மேல ஏற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? இதே இது உங்க அப்பா வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு 1 hour உங்களை பிடிச்சிட்டே கூட ஓட்டே இருந்த, நீ இப்படி பெடல் போடுற, அப்படி போடுற, இப்படி படுற, ஸ்ட்ரைட்டா படுற, இடுப்ப வளைக்காதடா, இப்படி நேரம் உட்காடுறா, இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க வேகமா கத்துக்கிறீங்க, ஈஸியராகவும் இருக்கு, கரெக்டுங்களா? இதுதாங்க கைடன்ஸ், சரிங்களா? இப்ப பெரிய வித்த இல்ல, செல்ஃபா படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, அப்பா சொல்லி கொடுத்து படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க, ஓசி சைக்கிளை வாங்கி செல்ஃபா படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க, ஆனா நீங்க எந்த வழியை சூஸ் பண்றீங்க? ஸோ நம்ம எல்லாருமே ஈஸியரான வழியை தான் தேர்ந்தெடுப்போம். ஸோ நிறைய இப்போ ரிசோர்ஸஸ் இருக்கு, நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ யாரு ஜென்யூனா உங்களோட நல்லதுக்காண்டி சொல்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கலாம், செல்ஃப் ப்ரிப்பரேட்டரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் நல்ல கைடன்ஸ் இருந்தா நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை எப்பெல்லாம் நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க போட்டீங்களோ, இல்லைங்க நீங்கள் இந்த விஷயத்துக்காண்டிலாம் இந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டு வழி காட்டுறதுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க, சரிங்களா? அது என்னோட சஜஷன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கைடன்ஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை, பேசிக்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருந்தது, ஒரு கோச்சிங் சென்டர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேட்ச், ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். January 17, 2024 இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேற்று வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தாங்க, ஆல்ரெடி 30 seats சொல்லியிருந்தோம், அதில் 18 வந்து ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ நான் நேற்று சொல்லும் போதே 12 seats தான் அவைலபிள் சொல்லியிருந்தேன், அதில் நேற்று ஒரு 3 book ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 9 seats தான் இருக்கு. ஸோ யாராவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி
என்ரோல் பண்ணிக்கோங்க, இல்லை மெசேஜ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு அந்த இன்னொரு வீடியோ, அதாவது இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற, இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது போக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்கிங் போடணும், தெரியாத ஆன்சரை தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஃபுல் ப்ராசஸ். இதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன, வீக்னஸ் ஏரியா என்ன. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசனிங்கில் அந்த இன்இக்வாலிட்டி சம்ஸ்லாம் பயங்கர ஈஸியாக போட்டுருவேன், பயங்கர ஷார்ட் டைமில் போட்டுருவேன். சிலாஜி சிம்ஸும் அதான் அதே மாதிரி போட்டுருவேன். இதெல்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வர்ற செக்ஷன்ஸும் கூட. ஸோ ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் மினிமம் 3-5 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் இருக்கும். ஸோ என்னோட ஸ்ட்ராங்கர் ஏரியா அந்த விஷயம், சரிங்களா? ஸோ என் ஸ்ட்ராங்கர் ஏரியாவை நான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கேன், இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியாவை ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. இதே இது அடுத்தவங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியா இருக்கும் தெரியுமா? அதாவது இப்போ எல்லாருமே கால்குலேஷன் போடும்போது தப்பு விடாமல் அக்யூரேட்டாக போடுவாங்க, ஏன்னா அதுதான் இந்த எக்ஸாமோட டிமாண்டே. ஸோ அதனால நீங்களும் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் அக்யூரேட்டாக போட கற்றுக்கணும். அப்போ நிறைய டெய்லியும் பேசிக் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தவங்க எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கராக இருக்காங்களோ, ஒரு சின்ன விஷயத்தில் யாருமே தப்பு விட மாட்டாங்க, 2+2 = 4 அந்த இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு காமனான விஷயம், இதெல்லாம் ஈஸியான சம்ஸ், இது எல்லாருமே போட்டுருவாங்க அப்படின்னு இருக்கிற சம்ஸை நம்ம விட்டுறக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ எல்லாருக்கும், எல்லாருமே இதை படிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்மளும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம என்ன நினைப்போம், இது ஈஸி தானே, நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு கடைசியில் அதை பார்க்காமே எக்ஸாம் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்லலாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மித்தவங்களோட ஸ்ட்ராங்கர் நம்மளோட ஸ்ட்ராங்கராக தான் இருக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்கர் ஏரியா இருக்கும், அதை இன்னும் ஸ்ட்ராங்கர் படுத்திக்கோங்க. மூணாவது பாயிண்ட், மித்தவங்களோட வீக்கர் ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். மித்தவங்களோட வீக்னஸை நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும், அப்போ தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். மித்தவங்களோட வீக்னஸ்ஸு அப்படின்றது இந்த பாயிண்ட்டை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்குமே கஷ்டம், ஏன்னா வாஸ்ட், நிறைய இருக்கு, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு செக்ரிகேட் பண்ண தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம் பாயிண்ட்ல எது வேணும், நம்ம பேங்கிங் ரிலேட்டடாக எது வேணும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஒரு சில விஷயங்கள் காமனாக வரும். அப்போ நம்ம பேங்கிங்க்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஸோ தெரிஞ்சால் அதை வந்து நம்ம படிச்சிடலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுலேருந்து 6 மந்த்ஸ்க்கு படிப்பாங்க, 1 இயருக்கு படிப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற புக்ஸ்லாம் வச்சு படிப்பாங்க. ஆனால் அது வந்து நல்ல ப்ராக்டிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தால் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா 70% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்தே வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இது ஒரு சீரியல் மாதிரி தான், கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. வேறஸ் மித்தவங்க, அதாவது மெயின்ஸ் ரிசல்ட், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இனிதான் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ் இப்படி தேடுவாங்க, அவங்களுக்கு கண்டினியூட்டி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய மலையா தெரியும். ஸோ அவங்களோட வீக்கர் ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங்கர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது இப்போ ஸ்ட்ராங் ஏரியா. அதுலேயே ப்ரிப்ரேஷன்லேயே நீங்கள் ஒரு எத்தனையோ லட்சம் பேரை முன்னாடி, அவங்கள தாண்டி முன்னாடி வந்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்கள் என் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நான் வந்து ஒரு 5 பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேங்க, சரிங்களா? SBIல ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அதனால நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம டூஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம், என்னென்ன பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ நெகட்டிவிட்டி வேண்டாம், அதனால டோன்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் காமெண்டில் போடலாம், டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிள், வி வெல்கம் யுவர் சஜஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.